நாம் தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். தனுசு ராசி குருவின் வீடு. இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது என்னும் நல்ல செய்தி. ஏழரை சனி முடிஞ்சிருச்சு, ரெண்டு நாள் முன்னால். ரெண்டு நாட்களுக்கு முன்பாக சனிப்பெயர்ச்சி நடந்தது, அப்பொழுது ஏழரை சனி முடிவு பெற்றது. சனிப்பெயர்ச்சி என்னைக்கு நடந்ததுன்னா டிசம்பர் 20/12/2023 20/12/2023 டிசம்பர் 20ஆம் தேதி சாயந்தரம் 6:24 சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. மகர ராசியில் இருந்த சனி கும்ப ராசிக்கு சென்று விட்டது. இது வந்து தனுசு ராசிக்கு என்ன பாதிப்பை கொடுக்கும், பலனை கொடுக்கும், என்ன நன்மையை கொடுக்கும், தீமையை கொடுக்கும் என்று கேட்டால் எல்லாமே நன்மை தான். ஏழரை சனி ஒரு வழியா முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியுடைய ஷார்ட்டா என்ன சொல்லணும். இந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னா தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிந்து விட்டது ரெண்டு நாள் முன்னால. பாடா ரியர்லிஃப், அப்பாடா நிம்மதியாட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் ஒரு பெருமூச்சு விடு. ஏன்னா அவ்வளவு நல்ல நேரம், கடந்த 7.5 வருடங்களாக பட்ட இன்னல் எல்லாம் இனி முடிவுக்கு வந்துவிடும். இனிமேல் இன்னல் இல்லை, இடையூறு இல்லை, கஷ்டங்கள் இல்லை. ஏழரை சனி முடிஞ்சிருச்சு, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். ஏழரை சனி முடிந்து விட்டால் திருமணம் நடைபெறும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, அனுசுல நிறைய பேர் இன்னமும் கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வருஷ கணக்கா தேடிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே செட் ஆகல. சரி, இந்த இடம் முடிஞ்சிடும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு பார்க்கும்போது அது கரெக்டா வேற ஏதாவது ஒரு காரணம் வரும். இந்த மாதிரி மாறி மாறி ஏதாவது ஒரு ரீசன்னால இது வந்து டிலே ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி திருமணம் தடைப்பட்டு கொண்டே செல்கிறதே. எப்ப கல்யாணம் ஆகும், தனுசு ராசிக்கு எப்பொழுது கல்யாணம் ஆகும், மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாகம் இதெல்லாம் தனுசு ராசி. அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்போ நல்ல நேரம் பிறக்கிறது என்றால் இப்பொழுது பிறந்து விட்டது. இந்த சனிப்பெயர்ச்சியுடைய முக்கியமான செய்தி என்னவென்றால் தனுசு ராசிக்கு 7.5 நாட்டு சனி முடிந்து விட்டது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். 7.5 சனி முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இனிமே நல்லா தான் இருக்கும், இனிமே என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நடக்கும். நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் முயற்சி செய்தது, இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது, இனி செய்ய போவது எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா நல்ல நேரம் ஆரம்பம். இதுல எந்தவித சந்தேகமோ குழப்பமோ எதுவுமே இல்லை. 7.5 சனி முடிந்து விட்டது, எனவே நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனால எல்லாமே வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேகமாக நடைபெறும். கடந்த பல வருடங்களாக நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். நீங்க எதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சுமைகள் குறையும், கடன் சுமை குறையும், கடன் எல்லாம் தீந்துடும். நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இப்ப அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கிளியர் பண்ணிட்டே வருவீங்க. எல்லா கடனும் கிளியர் ஆகிடும், கடன் சுமையில் இருந்து வெளியே வருவீர்கள். வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் நீங்கும். சட்ட சிக்கல் ஏதாவது ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, சம்படி ஏதாவது ஃபைல் பண்ணிருப்பாங்க ஒரு கேஸ் உங்க பேர்ல, இல்ல உங்களுடைய தொழிலை நடத்த முடியாதபடி ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஒரு சட்ட சிக்கல், ஒரு கோர்ட் கேஸ், அதனால உங்களுடைய தொழில் பாதிச்சிருச்சு அப்படின்னா இப்ப அந்த கேஸ் எல்லாம் சரியாயிடும். அதுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நிவாரணம் கிடைக்கும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே நீங்கள் மீண்டும் உங்கள் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். எந்தவித தடையும் தயக்கமும் இல்லாமல் அச்சமின்றி தைரியமாக உங்கள் தொழிலை நீங்கள் சட்ட ரீதியாக செய்யலாம். அதற்கு எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை. தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழிலில் நல்ல முன்னேற்றம். உங்கள் தொழிலை தடுத்து நிறுத்த யாரேனும் முயற்சி செய்தால் அவர்கள் தோல்வி அடைவார்கள். உங்கள் தொழில் நன்றாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்த சனி நகர்ந்து 3ஆம் இடம் செல்வது மிகப்பெரிய யோகம். 3ஆம் இடத்திலே சனி இருந்தால் அது தைரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. 3இல் சனி இருந்தால் மிகப்பெரிய யோகம். 3, 6, 11 இதெல்லாம் தான் சனி நல்லது பண்ணும்பா. சனி எந்தெந்த வீட்டுல நல்லது பண்ணும், 3, 6, 11 மூணுக்கு வருது, தேர்ட் பிளேஸ் 3ஆம் இடம் வருகிறது. எனவே இப்போது நன்மை செய். என்ன மாதிரி நன்மை எல்லாம் நடக்கும், முதல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். வேலையில் ஏதேனும் சட்ட சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும். உத்தியோகத்தில் தடை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். உங்களுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில்
எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். அதுல ஏதாவது நடந்து அப்படி பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க யாராவது அப்படின்னா இப்ப அதெல்லாம் தானே சரியாயிடும். எனவே இது வந்து தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும், ஆரோக்கியத்தை குணப்படுத்தும். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து இப்ப வந்து சர்ஜரி பண்ணணும், ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிதான் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்புறம் இப்ப போய் பாத்தீங்கன்னா இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல பண்ண வேண்டாம் மாறிடும், டாக்டர்ஸ் உடைய ஒப்பீனியனே மாறும். அந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்களுடைய உடலில் ஏற்படும், உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியம், யூ வில் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. அதனால வந்து ஒண்ணுமே பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம், நோ சர்ஜரி, நத்திங், ஹாப்பியா இருப்பீங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க, ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும், குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. ரொம்ப முக்கியம் அதுதான், குடும்ப ஒத்துமை ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள். கல்யாண தடை விலகும், ஆரோக்கியம் குணமாகும், வழக்கு வியாஜ்யங்கள் கோர்ட்ல ஏதாவது நடந்திருந்தா அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். எந்தவித குற்றச்சாட்டு வழக்கு புகார் உங்கள் மீது அளிக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே பொய் என்று நிரூபிக்கப்படும், அதை விட்டு முழுமையாக நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும், உங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். இந்த பயிற்சி மூலமாக ஏழரை சனி முடிந்து விட்டது. எனவே நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, தனுசு ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு, மூணுல சனி, சனி மூணு இடத்துலதான் நன்மை பண்ணுமா, மூணு ஆறு பதினொன்னு, இப்ப மூணுக்கு வந்திருக்கு. அதனால கவலையே படாது, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இந்த சனி பயிற்சியின் மூலமாக. எனவே தனுசு ராசி அன்பர்கள் உற்சாகமாக